வந்து என்னென்னா எனக்கு வந்து நான் நடிகன் ஆனது அதெல்லாம் வேறு விஷயம். இது வந்து எனக்கு வந்து நான் 1986 87 ஊர்காவலன் படம் பார்க்குறப்போ நான் என்ன பண்ணணும் அதை இப்போ இவனுங்க பண்ணிட்டுருக்காங்க, தம்பிக்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து அது வந்து என்ன அளவில்லா மகிழ்ச்சின்னு சொல்லுவேன் நான். நான் நடித்தது வந்து எனக்கு நான் இறைவனுடைய அருள், இறை செயல்னு நான் நினைக்கிறேன். இறைவனோட அருளால் தான் நான் இத்தனை வருஷம் நான் நடிகனாகி இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நெல்சனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். அதுக்கப்புறம் தலைவருக்கு நன்றி சொல்வேன். அது மாதிரி இந்த படத்தில் நடித்தது வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு. இது இந்த அளவுக்கு உலகளாவிய அளவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி பெறுன்றது வந்து தலைவருக்கு தெரியும், கொஞ்சம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து உண்மையிலே சொன்னார், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவர் ஒரு சித்தர் மாதிரி. ரஜினி வந்து தலைவன் வந்து ஒரு சித்தர் மாதிரி, அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லாமே அவருக்கு தெரியும். என்னை ஷூட்டிங்கில் வந்து நிறைய என்கூட பேசினார். அதில் ஒரு சின்ன பிட்டு மட்டும் சொல்கிறேன், சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். சரவணன் நீங்கள் ஏன் வந்து டிவி சீரியல் இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். சார் நான் இது வரைக்கும் நடிக்கலை சார்னு சொன்னேன். அவர் கூட நான் இந்த படம் நடிக்கிறப்போ டிவி சீரியல் நடிக்கலை, இது வரைக்கும் நான் நடிக்கலை சார், ஏன் நடிக்கலை அப்படின்றார். இல்லை சார் வயசானவங்க நடிச்சிக்கலாம்னு நடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா அவர் அப்படியா, ஓகே ஓகே, அது எப்போவுமே உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரின்னு சொன்னார். அவர் சொல்லி முடித்து ஷூட்டிங் முடிஞ்சு நான் கொஞ்ச நாள் கழித்து நான் வீட்டுக்கு போய் உட்காரேன். ஒரு மூணு நாளில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, சீரியல் நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. டக்குன்னு எனக்கு பல்ப் எரிஞ்சு நம்ம தலைவன் சொன்னது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக வித்யா, செய்திகளை பாருங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள்.